முடியுமாடா? ஐஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் ப்ளஸ் இன்னொரு ஜோக்கர் இருந்து அந்த ஒரு ஆட்டிடியூடு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீவர் கேரக்டரை வச்சு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தரோம் ஓகேங்களா. நீங்கள் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதனது ஷார்ட்ஸு இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எது வேணாலும் பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காணா அது அப்படின்னு போடாதுங்க, மறக்காம நீங்கள் போட்டுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா வந்துடும். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு, ரெண்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு சீரு கேரக்டர் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா போங்க ஓகேங்களா. சீரு கேரக்டர் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா போங்க. பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இந்த சைடாக கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா க்ராஸாக நிற்கக்கூடாது, ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவும் நிற்கக்கூடாது. ஒரு அளவுக்கு நான் இப்போ நிற்க வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிற்க வச்சு ஒரு வீடியோ கிளிப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே கேரக்டரை இந்த சைடு பக்கம் வைக்காதீங்க, அந்த சைடு பக்கமே வச்சுருங்க ஓகேங்களா. இப்படி பக்கம் வைக்காதீங்க, போன தடவை வச்சு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு திருப்பியே வந்து வச்சு பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வைக்க பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வைக்கேன். இந்த சைடு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைன் மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வீடியோ கிளிப்பையும் வச்சு பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டரில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ கைன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. கைன் மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன சைஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்ஸ்டாகிராம் போஸ்டருக்கு பார்த்திங்கனா அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. 1:1 அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஏதோ ஒரு டேப்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா நோட்டிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து அந்த டெலிவரி பாக்ஸில் உள்ளும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ராப் பண்ணி விட்டுருங்க. க்ராப் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும் எடுங்க. இந்த ஒரு இது போக பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ட்ரெஸ் போட்டு எடுத்துருப்பீங்களா, இன்னொரு அந்த ஜோக்கர் ட்ரெஸ் போட்டு நான் வந்து எடுத்தோம்லாம் அதுக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்லேயே இருந்தெல்லாம் வேணாம், அந்த டேப்லெட்டை நோட்டுறதுலேருந்துலாம் வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தலையை ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தூக்கும். அதுக்கு முன்னாடி லைட்டாக கையை வந்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே இருக்கும் பார்த்திங்களா, கீழே இறக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கும் ஓகேங்களா. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா பேன் அண்ட் ஜூம் பண்ணதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் இதே மாதிரி தான் இந்த ஜோக்கரோட வீடியோ கிளிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேன் அண்ட் ஜூம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி பார்த்துக்கோங்க. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் நிற்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்தீங்கன்னா டெலிட் பண்ணி விட்டுரலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 seconds இல்லை 30 seconds தான் இருக்கணும் நம்மளுக்கு. இப்படி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அதைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோக்கரை வந்து பார்த்திங்கன்னா எதில் கட் பண்ணிங்களோ அந்த ஜோக்கர் எதில் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சுருக்கோ அதே சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணாதீங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ ரெண்டு மூணு இது வந்து நம்மகிட்ட இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து திருப்பியும் பேக் வந்துட்டு இந்த ஆரோ மார்க் போட்டு காமிக்க பார்த்திங்களா அந்த சிம்பிளை அனுப்புனீங்கன்னா நம்ம முன்னாடி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணாத விட்டுட்டு இன்னொன்று வந்து எடுத்துருப்பீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூணையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. மூணு இது நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த மூணையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஆப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகணும் ஓகேங்களா. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தெரிஞ்சிருக்காது. அந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குங்க. என்னால் ஆப் லிங்க் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணதுக்கெலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா.
இந்த ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ்லாம் வந்து பண்ணுதாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, ஓவர்லே அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓவர்லேயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க ரெண்டாவது உள்ளத. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதை கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி அப்படி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் அப்படின்னு கொடுத்து மிரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. மிரர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருந்து இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்ததுன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்திங்கன்னா ஹச்டியாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதாவது. ஸோ லாஸ்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி கிராப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹச்டியில் வச்சுட்டு எஃபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 வச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலைட் மோஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஓகேங்களா? இந்த நான் கலர் கிரேடிங் வந்து பார்த்திங்கன்னா அலைட் மோஷனில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இதே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் எடிட் பண்ணிங்கன்னா இந்த கலர் கிரேடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9:16 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கணும். அதாட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் சூப்பர்லாம் அந்த இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுதா. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் கிரேடிங் தானாக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசரில் 20 வச்சுக்கோங்க, -20. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பினிங்கன்னா மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ எக்ஸ்போசர் வந்து பார்த்திங்கன்னா -20, காமா வந்து பார்த்திங்கன்னா 885, அதில் 1000 பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் எந்த சைடு திருப்பினீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 885 பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட். ஓகேங்களா? நம்ம ரெண்டாவது எஃபெக்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் பிரைட்னஸில் எந்த வித சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டாம். கான்ட்ராஸ்ட்டில் ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மூணாவது எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஸ்பெல்லிங்கும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருப்பேன். அது பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வைப்ரன்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம். சேச்சுரேஷனில் 9.5 நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கீழே வந்து காமிங்க. அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது அதுக்கப்புறம் என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோவில் ஹைலைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 113 அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஷேடோவில் வந்து குறைச்சி 89 அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருந்து ஒரு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அதில் ஒரு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கேன் பார்த்திங்கன்னா அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிக்குவோங்கிங்களா? டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். முதல் லேயரை தொட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காசியன் ப்ளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதோட ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அது 150 இருக்கும், 250 மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேனல் ரீமேப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. சேனல் ரீமேப். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்வன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதாக இருக்கும். RPY1 அதை வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னு கீழே வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து இன்னொரு எஃபெக்ட் இல்லை, அது ஒரு ப்ளெண்டிங் ஆப்ஷனில் வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். ப்ளெண்டிங் ஆப்ஷனில் லைட் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒன்று பார்த்திங்கன்னா இருக்கும். அதை தொட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளர் பை எல்லா எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ப்ளெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து கலர் கிரேடிங் வந்து பண்ணணும். இது எல்லா இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் தான் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தேன். இதையும் பார்த்திங்கன்னா HD எக்ஸ்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் போகணும். கைன் மாஸ்டர் போய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன்றாவே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோம் ஓகேங்களா. அதில் கொடுத்த பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் அதே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கிரேடிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் கேபி எடிக்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாட்டும் ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், பார்க்கறதுங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வச்சு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான், இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவும் வேணும்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கேளுங்க. இப்போலாம் வந்து ட்ரெண்டிங்கில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு ஓகேங்களா. ஸோ அதை வந்து கேட்டிங்கன்னா உடனே வந்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க சேர்ந்து ஒரு வீடியோ, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.